வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தேங்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வந்து குழம்பு கூட்டு இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சுதுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு துவையல் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த துவையல் பண்ணுறதுக்குங்க 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, புளி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் குத்தி பெருங்காயத்தை வறுத்துருக்கேன். அடுத்து இதிலே நம்ம வந்து கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து பாதி சாதம் இருக்கும்போதே இந்த உளுத்தம்பருப்பையும் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து குக் ஆகும். நம்ம வந்து எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்டாக்க வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு பக்கம் குக்கர் வச்சுட்டு இதை வறுத்து அரைச்சிட்டோன்னா ஒரு மத்தியான லஞ்சுக்கு தயாராகிடும். இதுலேயே இந்த மிளகாய் தேங்காய் இதை கூட நம்ம வந்து ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அரைக்கும்போது நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ இதை ஆறுன உடனே அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை ஆறி எடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கம்மியாக தான் தேவைப்படும். நான் வந்து மிளகாயை காம்போடு தான் போட்டு அரைப்பேன், உங்களுக்கு வேண்டாம்னா அதை எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இதை அரைச்சின்னு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து தொகையில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பொதுவாக தொகையில் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து குறகுறப்பாக அரைச்சிட்டு தான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சிம்பிளாக வேறு எதுவுமே இஞ்சி பூண்டு மற்ற எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணும்னு பிரியப்பட்டிங்கன்னா நீங்கள் சேர்க்கலாம். நீங்கள் இதிலேயே வந்து பெரண்டையை கூட நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பெரண்டையை வந்து நல்லெண்ணெயில் விட்டு நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்து அரைச்சி பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.